ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு அஸ்தியெலாம் எடுத்து கையில் அப்படியே பேக்கிங் பண்ணி நாங்களே எங்கள் பானையில் போட்டு கட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து கிளம்பி போயிட்டே இருப்போம். மழைக்காலம் வந்துவிட்டால் சுடுகாடுகளில் விறகு மூட்டி சடலத்தை எரிப்பது மிகவும் சிரமமாகிவிடும். அதேபோல மலைவாழ் மக்களும் மின்மயானத்தில் இருந்து தொலைதூரத்தில் உள்ள மக்களும் சடலத்தை மின்மயானத்திற்கு கொண்டு சென்று எரிப்பதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களை களையும் விதமாக ஈரோட்டில் நடமாடும் எரியூட்டு வாகனம் இயங்கி வருகிறது. ஏற்கனவே குடும்பத்தில் ஒருவரை இழந்து தவிக்கும் போது உறவினர்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்து அவர்களை மின்மயானத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு துக்க வீட்டினர் அதிக செலவு செய்ய வேண்டி வரும். ஆனால் ஈரோடு மாநகராட்சியுடன் இணைந்து ரோட்டரி கிளப் இந்த நடமாடும் எரியூட்டும் வாகன வசதியை 5,000 ரூபாய் கட்டணத்தில் அளித்து வருகிறது. தற்போது ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த சேவை கிடைக்கிறது. ஏழைகளுக்கு உதவுற மாதிரியும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய என்னென்னா அவங்களுடைய தோட்டத்திலேயே அவங்க பாடி எரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு 80 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் அங்கே எரிச்சு ஆசைப்படுவாங்க. அதனால் இந்த மொபைல் கிரிமிட்டரி வந்ததுக்கப்புறம் இந்த பெரியவங்களுக்கெல்லாம் அந்த ஆசையை அங்கேயே நாங்கள் நிறைவேற்றுறோம். அவங்க இடத்துலையே வச்சு எரிச்சு கொடுத்துட்றோம். அங்கே இருக்கிற அவங்க ஊர் மயானத்துலேயே எரிக்கிறோம். அவங்க கிரிமிட்டரி தேடி போக வேண்டியதில்லை. அதனால் அவங்க வந்து அவங்களுடைய ஆத்ம சாந்தி அடையவும் அவங்களை மகிழ்விக்கிறோம். எரிவாயு, ஜென்ரேட்டர் செட், விளக்கு, ஒளிப்பெருக்கி உள்ளிட்ட வசதிகளுடன் இறந்தவரின் தோட்டத்துக்கோ அல்லது கிராமப்புற மின்மயானத்திற்கோ வந்து சடலத்தை எரித்து ஒரு மணி நேரத்தில் அஸ்தியையும் உறவினர்களின் கைகளில் இவர்கள் கொடுத்து விடுகின்றனர். மின்னிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் 2 கேஸ் தான் வரும். இப்போ வந்து நாங்கள் அதிகமாக வருது, 5, 6, 7 இப்படின்னு மொபைல் வருகிறது. ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு அஸ்தியெலாம் எடுத்து கையில் அப்படியே பேக்கிங் பண்ணி நாங்களே எங்கள் பானையில் போட்டு கட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். என்னுடைய தாய் வந்து இதில் தான் தகனம் செஞ்சோம். அதுலேருந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் இதையை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து நம்ம காசி ராமேஸ்வரம் நம்மளுடைய முன்னோர்களுடைய அஸ்தி குண்டை கரைக்கிறதுனா மிக மிக செலவாகு. அதை வந்து இவங்களே வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க.